Hi, this is Romo. Welcome back to Informal Design. I mean, in this video, we will competitive analysis. UX designer, competitive analysis is very important. So, that's why we top view. In depth, in our video, we will do overall top view. Advantages, disadvantages, Okay, first one. Competitive analysis na enna appdin solrren neenga or product ready panna poringa and the product ku similar ana output kuduka kudiya enna products la market la irukku avingaloda achieve enna avingaloda goal enna idellame namu kandupidikanum kandupidichittu avingala vida namu enna thaniya irukom abdingiradha so namu enna pannanumna first competitive analysis na yaarla nammala mar product vechirukanga similar output kudukudiya product so avinga enna best up nirukanga namu enna pannala avingaloda namu enna extra kudukom idha namu paakaporadhu so it is by the competitive analysis okay fine First step என்னன்னு கேட்டிங்கனா இதுல சில process steps எல்லாம் இருக்கு அது என்னன்னு சும்மா ஒரு overview மாதிரி சொல்றேன் first எடுத்துனா யாரெல்லாம் உங்க காம்படிட்டர் அப்படினு கண்டுபிடிக்கணும் first இதுல வந்து ரெண்டு டைப் இருக்காங்க டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு e-commerce சைட் எடுத்துக்கறீங்க அங்க வந்து மெயினா உங்க e-commerce சைட்ல வந்து sarees மட்டும் சேல் பண்றீங்க அப்படினா அவங்க ஆல்ரெடி உங்க saree selling இன்னொரு கம்பெனி இருந்துச்சுனா அவங்க வந்து ஒரு காம்படிட்டர் இது வந்து டெக்னிக்கல் வெப்சைட் வெச்சு இதெல்லாம் பண்றாங்கன்னா நீங்க ஒரு வெப்சைட் இதே நான் டெக்னிக்கல் இருப்பாங்க யாருன்னு கேட்டிங்கனா வீட்லயே வீடியோடா போய் குடுக்குறீங்க இவங்க அவங்கள ஒரு காம்படிட்டர் தான் ஏன்னு கேட்டிங்கனா உங்களோட அவுட்புட் என்னது ஓவராலா நம்மளோட வேலை என்னன்னு கேட்டிங்கனா நம்ம சேலை செல் பண்றது தான் நம்மளோட சைட்டோட வேலை அதே தான் இங்க லோக்கல்லையும் பண்ண போறாங்க சோ அவங்க தான் நான் டெக்னிக்கல் பர்சன்ஸ் டெக்னிக்கல்னா ஆல்ரெடி நம்மள மாதிரி என்னென்ன சைட்ஸ் எல்லாம் இருக்கு நான் டெக்னிக்கல் பர்சன்ஸ் கிட்ட என்ன கத்துக்கலாம்னா நிறைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் இதெல்லாம் கத்துக்கலாம் அதெல்லாம் எல்லாமே வந்துட்டு லைவ்ல நடக்கிறதை சாஃப்ட்வேர்ல இம்ப்ளிமென்ட் பண்ணிருவாங்க சோ அவங்கள்ட்ட இருந்து உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சோ நான் டெக்னிக்கலையும் கன்சிடர் பண்ணனும் டெக்னிக்கல் வந்து அவங்க ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் கொடுக்கறாங்களா என்னெல்லாம் பாத்துக்கலாம் ஓகே ஓகே இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் யாரெல்லாம் நம்ம காம்படிட்டர்னு பார்க்க போறது அது முடிச்சாச்சு அடுத்து இரண்டாவது என்னன்னு கேட்டிங்கனா டெக்னிக்கலா நான் டெக்னிக்கலா இவங்க எல்லாம் செப்பரேட் பண்ணி வச்சிட்டோம் அடுத்து மூணாவது என்னன்னு கேட்டிங்கனா இப்போ நம்ம ஒரு சார்ட் மாதிரி ரெடி பண்ண போறோம் அவங்களுக்கு என்னென்னவெல்லாம் இருக்கு நமக்கு என்னென்னவெல்லாம் இல்ல பிளஸ் ஸ்ட்ரெngth மைனஸ் எல்லாமே நோட் பண்ண போறோம் அவங்களோட நம்ம என்ன அட்வான்ஸ் கொடுத்துறோம் கொடுக்கல எல்லாமே நோட் பண்ணுவோம் இத ஒரு கிராஃபிகல் வியூல ரெப்ரசன்ட் பண்ணா இன்னும் பெட்டரா இருக்கும் சோ அத நோட் பண்ணி வெச்சுங்க ஓகே இப்போ இந்த ஸ்ட்ரெngth weakness இதெல்லாம் நோட் பண்ணும்போது இருக்கு என்னன்னு கேட்டிங்கனா opportunity threats opportunityனா இப்போ நம்ம strength weakness எப்பவும்போல அவங்கள்ட்ட என்ன இருக்கு அவங்கள்ட்ட என்ன weakness இருக்குன்னு ரிவ்யூஸ் பார்த்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கு வரேன் அதுக்கு முன்னாடி இந்த opportunitiesனா என்னன்னு கேட்டிங்கனா suppose நம்ம கொடுக்காத ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அவங்க கொடுத்திருப்பாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு checkout page எடுப்போம் checkout pageல இருந்து abundant product cards இந்த மாதிரி ஏதாவது ஒன்னு வெச்சுப்போம் என்னன்னு கேட்டிங்கனா இது ஒரு கான்செப்ட் இப்போ உங்களுக்கு வந்துட்டு product ஆர்டர் பண்ற வரைக்கும் வந்துட்டு அதுக்கு அப்புறம் ஆர்டர் போடாம இருப்பாங்க இவங்க எல்லாம் கரெக்ட்டா புடிச்சு மெயில் அனுப்பி அவங்க சப்போஸ் அந்த ப்ராடக்ட் வாங்கணும்னு நினைச்சிருப்பாங்க வேற ஏதாவது ஒரு ரீசனால வெளிய போய் இருப்பாங்க இவங்க எல்லாம் புடிச்சு கரெக்ட்டா அவங்களுக்கு மெயில் போட்டு நம்ம அதை இது ரிட்டர்ன் அவங்கள ப்ராடக்ட் 10 பேருக்கு மெயில் அனுப்பி ஒரு 2 பேர் வாங்கினா கூட நமக்கு லாபம் தான அதுதான் வந்து abundant cards சோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எக்கச்சக்கமா இருக்குது இது ஒண்ணு ரெண்டாவது threats இதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது வேற ஏதாச்சும் வேல நம்ம மாத்தி யூஸ் பண்ணும்போது நம்மளோட கஸ்டமர்ஸ் லாஸ் ஆவறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆல்ரெடி அவங்களுக்கு இது லாஸ் ஆயிருந்தாங்கன்னா அதே ஸ்டெப்பை நம்மளும் ஃபாலோ பண்ணினோம்னா அந்த ஸ்டெப்பை மாத்தறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதெல்லாம் எங்க பார்க்கலாம்னு கேட்டிங்கனா கஸ்டமர் ஃபீட்பேக் அண்ட் ரிவ்யூஸ் இந்த இடத்துல பார்க்கலாம் most of the areaல ரிவ்யூஸ்லயும் ப்ளே ஸ்டோர்லயும் கொடுத்திருப்பாங்க அப்படி இல்லனா ஒரு சைட் இருக்கு ட்ரெண்ட் பைலட் அப்படின ஒரு சைட் இருக்கு நான் அதோட லிங்க் கரெக்ட்டான லிங்க் இங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் இல்லனா இங்க மேல டைப் பண்ணி காட்டிறேன் அத நீங்க பாத்துக்கங்க இந்த சைட்ல போய்ட்டீங்கன்னா most of the websites எல்லாத்துக்குமே இங்க ரிவ்யூஸ் கொடுத்திருப்பாங்க அத நீங்க படிச்சீங்கனாவே உங்க காம்படிட்டர்ஸ்க்கு என்ன அட்வான்டேஜ் இருக்கு என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னு मोस्टली நமக்கு கிடைச்சிரும் இது எல்லாத்தையும் பிரசன்டேஷனும் பண்ணலாம் ஓவராலா யுஎக்ஸ் காம்படிட்டிவ் அனலைசிஸ் பிரசன்டேஷன் அப்படினு சொல்லிட்டு ஒரு பிபிடி கூட நீங்க பிரசன்ட் பண்ணீங்கனா ஏன்னா இன்னும் கூட இருக்க கொலீக்ஸ்கோ இல்ல டெவலப்பர்ஸ்கோ இல்ல ஷேர் ஹோல்டர்க்கோ இவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஈஸியா புரியும் அப்படிங்கறனால அதுவும் பண்ணலாம் சோ ஓவராலா காம்படிட்டிவ் அனலைசிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் யாரெல்லாம் இருக்காங்க என்னென்னவெல்லாம் மார்க்கெட்ல பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு அப்புறம் ஓவராலா இது பண்றதனால நமக்கு என்னென்னவெல்லாம் கிடைக்கும் அப்படினு கேட்டிங்கனா அவங்களோட strength weakness எல்லாம் போகும் மார்க்கெட்ல ஏதாச்சும் கேப் இருக்கா அப்படினும் தெரிஞ்சுக்க முடியும் ஏன்னா இப்போ கஸ்டமரோட எதிர்பார்ப்பு என்னங்கிறது கண்டிப்பா அந்த அனலைசிஸ் மூலமா உங்களுக்கு தெரியும் சோ மார்க்கெட்ல ஏதாச்சும் கேப் இருக்கான்னு தெரிஞ்சுக்க முடியும் அதுக்கு அப்புறம் இரண்டாவது இன்னொன்னு என்னன்னா நம்ம ஏதாச்சும் கரெக்ட்டான வேல தான் போயிட்டு இருக்கோமா இல்ல நம்ம டெவலப் பண்றது கரெக்ட்டா தான் இருக்கா இல்ல நம்ம இது வரைக்கும் பண்ண ரிசர்ச்சஸ் தப்பா ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் பண்ணிருக்கோமா இத திருத்திக்க முடியுமா ஏன்னா இப்போ நீங்களும் அவங்களும் ஒரே மாதிரி ஒரு ஃபியூச்சர் கொடுத்துட்டீங்க அந்த ஃபியூச்சர் வந்து தேவையில்லைன்னு கஸ்டமர் நிறைய பேர் ரிவ்யூ கொடுத்திருக்காங்க user வந்து இது இந்த மாதிரி இருந்தா பெட்டரா இருக்கும் நிறைய பேர் ரிவ்யூ கொடுத்துறாங்க ஒரு 5-6 products எடுக்குறீங்க 5-6 productலயே அது டிராபேக் ஆகி இருக்கு அப்படினா அந்த மாதிரி கன்சிடர் பண்ணலாம் அதுக்கு அப்புறம் வந்து இப்போ UI ல நிறைய பேர் animations effects எக்கச்சக்கமா போட்டுருக்க சைட் ஒன்னு பார்த்திருப்பீங்க அதுல இருக்க ரொம்ப நல்ல animations effects அதோட ஐடியாவை கோர் ஐடியாவை எடுத்து நீங்க உங்களுக்கு இம்ப்ளிமென்ட் பண்ணீங்கனா நீங்க functionality wise ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பீங்க UI wise இன்னொரு ஸ்ட்ராங்கா இருக்காருனா இந்த மாதிரி அனலைசிஸ் பண்ணும்போது அவங்களோட UI wise இருக்கிற மொத்த ஸ்ட்ராங் ஸ்ட்ரெngths-ஐ உங்களால அனலைஸ் பண்ணிட்டு That's how you can implement it. That's a better experience. You can see the products. You can see the reviews. You can get the experience. So, the experience is important. So, that's how we can. So, if you are fresh or intermediate stage, you can do this. Learning is easy to grow. So, this is the overall view. This is the in-depth view. Okay, competitive analysis now. Ungaloda competitors find pannunga. Avanga enna nalla kudukranga, enna nalla therla, nama enna nalla kudukom, namalde enna nalla illa abingiradhe note pannikalam. So nariya therinjikalam, nariya kathukalam, and vandru nariya thirdikalam. Idha vandha competitive analysis research. And vandhu innor important point enna ketina, ipo neenga oru product kudukringa, adoda pudusa neenga create pannringa, adoda value enna therla, adu evlo kudukanum abindhu therla appadina. The competitive analysis like overall you have 5 product unga competitor eduthu research பண்ணும்போது அவங்க என்னென்ன price குடுக்குறாங்க அப்படினு தெரியும் சோ உங்களுக்கும் value for money நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு வெச்சு குடுக்குறோம் இந்த ப்ராடக்ட்டோட வேல்யூ என்ன நம்ம எவ்வளவு கொடுக்க கூடாது எவ்வளவு கொடுக்கலாம் அப்படிங்கற ஒரு ஐடியாவும் கிடைக்கும் சோ நம்ம ப்ராடக்ட்டோட price இப்ப subscription methodலாம் வெச்சிருந்தீங்கன்னா எவ்வளவு வைக்கலாம் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்க முடியும் ஓகே அண்ட் வந்து UI சம்பந்தமா வேற ஏதாச்சும் நிறைய வீடியோஸ் வேணும்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க thanks for watching bye